அனைவருக்கும் வணக்கம். சிந்தனைக்கு சில வரிகள். நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் லட்சியம் என்னன்னு யாராவது கேட்டால், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், இல்லை கலெக்டர் ஆகணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், இப்படிலாம் சொல்லியிருப்போம். இன்றைக்கி நம்மலாம் அப்படி ஆகிட்டோமா அப்படின்னு பார்த்தா, சில பேர் ஆகியிருப்போம், சில பேர் ட்ரை பண்ணியிருப்போம், சில பேர் வேறு லைனை சூஸ் பண்ணி போயிருப்போம். ஆனால் ஏதோ சின்ன சின்ன லட்சியங்கள் இருந்ததை வெளிக்காட்டியிருப்போம். இன்றைய காலகட்ட இளைஞர்களை பார்த்து உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மை வேடிக்கையாக பார்க்கிறார்கள். நம்ம ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் வேடிக்கையா லட்சியமா, இப்போதைக்கு ஃபேஸ்புக் பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், சாட் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இலக்குகளை நிர்ணயித்து கொள்ளாத வாழ்க்கை என்பது இருட்டான சமையலறைக்குள் கண்களை கட்டி கொண்டு கீழே விழுந்த கடுகினை தேடுவதற்கு சமமாகும். கிரிக்கெட்னா பவுண்ட்ரி அடிக்கணும், ஃபுட்பால்னா கோல் போடணும், செஸ்ஸுனா செக்மேட் வைக்கணும். ஒரு சாதாரணமாக விளையாடுகின்ற ஆட்டத்திற்கே இலக்குகள் இருக்கின்ற போது, ஒரு உயிரோட்டமான வாழ்க்கையை வாழ்கின்ற நமக்கு இலக்குகள் இல்லாவிட்டால் எப்படி? நம்ம வாழ்க்கைன்ற மரத்தில் நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும், கோல் இருக்கணும், டார்கெட் இருக்கணும். இந்த கைகாட்டி மரங்கள் தான் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற பாதையை நமக்கு தெளிவுபடுத்தும். சரி, லட்சியம் மட்டும் இருந்தால் போதுமா? அவற்றை காற்றில் கரைத்து விடாமல் ஒரு தாயானவள் தன் கருவை சுமந்து வளர்ப்பது போல் உங்கள் லட்சியங்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். சரி, நம்முடைய லட்சியத்தை நம்ம எப்படி வளர்க்கணும், நம்ம லட்சியத்தை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு கேட்கலாம். நன்றி.